ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 27/12/2018 வியாழக்கிழமை இக்விட்டி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கவுண்ட் ஓபனிங் லிங்க் கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை நீங்க அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் கம்யூனிட்டி டேப் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர் ஜோன் அந்த சேனல் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜில் இங்கே இருக்கிற கம்யூனிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் போட முடியாத சில முக்கியமான விஷயங்களை ஃபாஸ்ட்டாக உங்களை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் டேப்பில் ஆட் பண்ணுவேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு 39 புள்ளிகள் எஸ்எக்ஸ் நிஃப்டி இருந்தது. நிக்கி வந்து 722 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருந்தது. யுஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தது. ஸோ குளோபல் வைஸ் இன்னைக்கு நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தை கேப் அப்பில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டு ஒரு கேப் அப்பில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா 10,833 வரைக்கும் ஹை போயிருந்தாலும், அதுக்கப்புறமா அதோட இயல்பு நிலை குளோபலை பேஸ் பண்ணி எஃப்என்டோ எக்ஸ்பைரியோட வாலட்டாலிட்டி ஒரு நார்மலான ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நடுநிலையாக தான் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் 10,779 அப்படிங்கிற லெவலில் 50 புள்ளிகள் உயர்ந்து 0.47% அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஃபிஃப்டியில் ட்ரேட் ஆன பங்குகளில் 27 பங்குகள் பாசிட்டிவாகவும் 23 பங்குகள் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50, 100, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸில் பேங்க் செக்டர் 108 புள்ளிகள் குறைந்து 26,878 அப்படிங்கிற லெவலில் முடிவடைஞ்சிருக்கு. ஆட்டோ செக்டர் 42 புள்ளிகள் குறைந்தும், ஃபினான்ஸ் சர்வீஸ் 16 புள்ளிகள் குறைந்தும், மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே இன்னைக்கு டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி 1% ஏறி 30,377 அப்படிங்கிற லெவலில் 389 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி செக்டர், மீடியா செக்டர் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்தது க்ளோசிங் பெல். ஸோ க்ளோசிங் பெல்லில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு ட்ரேடான பங்குகளை 1,313 பங்குகள் அட்வான்ஸ் ஆகும், 1,233 ஸ்டாக்ஸ் வந்து டிக்ளைன் ஆகும், 181 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னிக்கலாக இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிஃப்டி 50 வந்து 10,800 அப்படிங்கிற லெவலை தக்க வச்சுக்காதது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனி ஒரு நல் ஓப்பன் ஹை லெவல் தான் கொடுத்தது. அதுக்கப்புறமா 10,833 திரும்ப ரீச் பண்ணவே இல்லை. 10,767 லோவை கட் பண்ணாமல் 10,779 க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் ஓப்பன் ஹை அதுதானே தவிர, அதுக்கப்புறமா ட்ரெண்டு வந்து நமக்கு அகெயின் அந்த ஹை போகலை. ஸோ 10,800 ஹோல்ட் பண்ணலை, அதனால கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, 10,800 அப்படிங்கிற லெவலில் ஹோல்ட் பண்ணாதது, 10,747 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே நாளைக்கே ஒரு புல் மார்க்கெட் மேனேஜ் பண்ணுச்சுன்னா 10,894 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பங்குச்சந்தை ஒரு நடுநிலையான முடிவை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் டெக்னிக்கல் வியூவில் அவங்க குறிப்பிட்டு சொல்கிற விஷயங்கள். ஸோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சென்செக்ஸ். சென்செக்ஸ் 157 புள்ளிகள் உயர்ந்து 35,807 அப்படிங்கிற லெவலில் 0.44% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. தற்சமயம் க்ரூடாயிலோட ப்ரைஸ் வந்து 45.45 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 1.16 புள்ளிகள் குறைந்து. யூஎஸ்டி ஐஎன்ஆர் 70.35 அப்படிங்கிற லெவலில் 28 பைசா உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் குளோபல் மார்க்கெட். தற்சமயம் குளோபல் மார்க்கெட்டில் யுஎஸ் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்குது, கிட்டத்தட்ட 6% கிட்ட ஏறி 361 புள்ளிகள் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் டவுனாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 759 புள்ளிகள் 3% கிட்ட ஏறி 20,000 மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
அடுத்தது நம்மளுடைய ஸ்டிக்ஸ் நிஃப்டி 19 புள்ளிகள் பாசிட்டிவா 10,780 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்ல அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அத்தானி போர்ட்ஸ். இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் டாப் லாசஸ் அப்படிங்கிறதுல அத்தானி போர்ட்ஸ் 2.24% ஏறி 385 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. டெக் மாகேந்திரா, இன்ஃப்ராடெல், ஜீல், இன்ஃபி, ரிலையன்ஸ், பவர் கிரிட், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஹின் பெட்ரோ, ஓஎன்ஜிசி எல்லா பங்குகளும் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸில் இருக்கு. டாப் லாசஸ் பிபிசிஎல் 2% இறங்கி 359 அப்படிங்கிற லெவலில் இருக்கு. டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டர் கம்பெனி, பாரதி ஏர்டெல், டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாக்டர் ரெட்டி, மாருதி, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாம் இன்னைக்கு டாப் லாசஸ்ல இருக்காங்க. மோஸ்ட் ஆக்டிவா இருந்த பங்குகள் இன்னைக்கு வேல்யூல ரிலையன்ஸ், இன்ஃபி, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், டிசிஎஸ், எஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஓஎன்ஜிசி, கெயில், கோல் இண்டியா, ஐஓசி. வால்யூம்ல ஆக்டிவா இருக்கிற பங்குகள் ஆர்காம், ஜேபி அசோசியேட், ஐஓசி, ஓஎன்ஜிசி, எஸ் பேங்க், செயில், ஆர்இசி லிமிடெட், பிஎஃப்சி, என்டிபிசி, பிசி ஜுவல்லர். இன்னைக்கு 52-week ஹை அண்ட் 52-week லோவை டச் பண்ண பங்குகளில் 5 ஸ்டாக்ஸ் வந்து 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள்னா ஆதித்யா பிர்லா சன் லைஃப், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ETF வந்து இன்னைக்கு 52-week ஹையை டச் பண்ணியிருக்கிறதுல கவனிக்க வேண்டிய லெவலில் இருக்கு. அடுத்தது 39 பங்குகள் வந்து 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. ஸோ அதில் லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அகெயின் இன்னைக்கு 52 காதிம் இந்தியா லிமிடெட், அதுக்கப்புறமா முக்கியமானதுல ஆயில் இந்தியா லிமிடெட் 52-week லோவை டச் பண்ணிருக்கு. அடுத்தது டிபிஎல் பிளாஸ்டிக் லிமிடெட் 52-week லோவை டச் பண்ணிருக்கு. ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் லிமிடெட் 52-week லோவை புதுசா டச் பண்ணிருக்கு. ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டில் நீங்கள் புதுசாக ஏதாவது அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கீழே இருக்கிற கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை இப்படி எஃபெண்டோ எக்ஸ்பீரிய ஆகும்போது நீங்கள் ஏதாவது புது டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்க இன்ட்ராடேக்கு அப்படின்னா அதையும் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ல ஆட் பண்ணலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன், டெக்னிக்கல் வியூவில் அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க, ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து நாளைக்கு ட்ரெண்டு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அப்படிங்கிறத மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஷார்ட் டேர்ம் அண்ட் ஸ்விங் ட்ரேடருக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஹாவ் எ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ.